நீ காலிஃப்ளவர் பக்கோடா செய்யறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு ஆட்டுக்கல்ல ஆட்டி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இடிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரிசி இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கேசரி கலர் பொடி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதோட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா கலக்கிடுச்சு. இப்போ அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதில் காலிஃப்ளவரை தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா உதுர இந்த மாதிரி பிசைஞ்சாதான் நல்லா வரும்.
அக்கடா சூப்பரா இருக்குது. அக்கடா செம்ம டேஸ்ட். நல்லா இருக்குது. அக்கடா செம்ம டேஸ்ட். சொன்னேன். சுண்டு சாப்பிட டேஸ்ட் ஆகிடுது. அக்கடா டேஸ்டாக இருக்குது. பக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குதா. காலிஃப்ளவர் பக்கடா நல்லா இருக்குது. உள்ள நல்ல பூ மாதிரி வெந்துருக்குது. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பராக காலிஃப்ளவர் பக்கடா அருமையாக இருக்கு. நல்லா மறு மறு மறுன்னு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டாகுது, அருமையாகுது.